ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைமண்ட் சோதனைகள்னு சொல்லிக்கலாம் காய்ஸ். ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஈவெண்ட் விட்டால் பரவாயில்ல காய்ஸ், கருந்தாலேருந்து பல பல ஈவெண்ட் விட்டுட்டுக்கிறான். அதுதான் நம்ம அக்கௌண்ட்டு. சரி, இப்போ என்னன்னு சொல்கிறேன், கிளியராக சொல்கிறேன். எமோட் பார்ட்டின்னு விட்டாங்க. சரி, அந்த எமோட் சூப்பராக இருக்குதே, ஒரு 700 ML எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க. சரி, எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்து அதை சுற்றினேன். டைமண்ட்ஸ் 10 கைஸ், ஒரு மந்த்லி ஒன்று போட்டிருந்தேன். அந்த டைமண்ட்ஸ் 10 ஒரு 300 தான் இருந்துச்சு. அந்த 300 ஸ்பின் பண்ணேன், கிடைக்கல. சரி, பொறுமையாக அதை சேர்த்து சேர்த்து 7 இருக்குது, 7 டைமுக்குள்ளே நம்ம ஸ்பின் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர் என்னென்னா, இந்த மாதிரி இன்றைக்கி இந்த ஒரு ஈவெண்ட் விட்டாங்க கைஸ். என்ன ஈவெண்ட்? இந்த டெமிலார்டு பண்டில் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. நான் இந்த ஐடியில் பாருங்கள், நானும் சுற்றுறேன் ஒரு ரெண்டு பண்டில் வச்சு சுற்றுனாங்க. எனக்கு வேண்டிய ரெண்டுமே கிடைக்கல. இது என்னென்னா, இந்த பண்டிலு நான் இது எடுக்கணும்னு எடுக்கல கைஸ். நான் மேல் பண்டில் பிக் பண்ணி பார்த்தா ஒரு சில பக்கு மூலியமாக கேர்ள் பண்டில் வந்துடுச்சு கைஸ். சரிங்களா, அதனால தான் முக்கியமானது இந்த A94 கைஸ். நான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச A94. எனக்கு அந்த A94 வச்சு ஆடணும் ரொம்ப நாள் ஆசையாக இருந்தேன், இன்றைக்கி வந்துடுச்சு. நம்ம நேரவேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு ஈவெண்ட் விட்டாங்க. சரி, இந்த ஈவெண்ட்டை சுற்றலாம் சுற்றினா எதெல்லாம் வேணுமோ அது கிடைக்கவே இல்லை பாருங்கள். மித்தது எல்லாமே கிடச்சிருக்குது. சரிங்களா, இது ஒன்று. சரி, இப்போ எமோட் பார்ட்டிங்கிற போய்க்கலாம். வருங்க, எங்கே அந்த எமோட் பார்ட்டி? எங்கே இருக்குது பாருங்கள். யா வேண்டாது, இதில் போனோம் பார்த்தீங்கன்னா. சரி, இது சூப்பராகுது இந்த எமோட்டு அப்படின்னு இது சுற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எமோட் ரேஸ். இந்த எமோட்டு தான் பார்த்தீங்களா. சரி, எமோட்டை ஏறவன் இந்த எமோட்டை போட்டு தந்துருப்பாருங்க. ஸ்டோரில் போனீங்கன்னா இது இருக்கும் எமோட் போட்டுக்கலாம். இந்த எமௌண்ட் தான் இது நல்லா இருக்குது, எடுக்கலாமே அப்படின்னு இது ஸ்பின் பண்ணால் இது ஒரு 300 டைமண்ட் போயிடுச்சு. சரி, இதுதான் போயிடுச்சு, இதில் தான் வராது. சரி, இதுலையாவது ஸ்பின் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டு தான் தருங்க. இந்த டெமிலாட் பண்டில் ஈவெண்ட்லேயும் வரல. ஆக மொத்தத்தில் ஏதோ 1/5 ரூபாய் கிடச்சிருக்குமா? அதில் ஒரு 300 டைமண்டு, இதில் ஒரு 300 டைமண்டு. ஆக மொத்தத்தில் 600 டைமண்ட் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ அந்த 600 டைமண்டை ஒன்றா எமோட் பண்ணி ஸ்பின் பண்ணியிருந்தேன்னா அந்த எமௌண்ட் கிடச்சிருக்கும், இல்லைன்னா இதில் ஸ்பின் பண்ணியிருந்தேன்னா இதில் கிடச்சிருக்கும். சரிங்களா, ஆக மொத்தத்தில் ரெண்டுமே கிடைக்காத மாதிரி பண்ணிட்டேன். என்ன பண்ணுறதுக்கு நான் ஒரு ஈவெண்ட் விட்டால் பரவாயில்ல. இந்த மாதிரி சில பல புது விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணலான்ட்டு ரொம்ப நாள் ஆசை, இன்றைக்கி நிறைவேறுதான்னு தெரியல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. தேங்க்யூ கைஸ்.